ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்ருக்கிறது விஜே விலாக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரேமன். இது ஜாப்பனீஸோட டெலிகசி. இதை நான் என்னோட ஸ்டைலில் எப்படி செய்யணுன்றதை காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் புது வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைன்றதை பார்ப்போம். வாங்க. மட்டன் ப்ராத். மட்டன் ப்ராத்னா ஒன்றும் இல்லைங்க, மட்டனை வேக வச்சு எடுத்துக்கிட்ட தண்ணி தாங்க. ஜிஞ்சர் கார்லிக், அப்புறம் வேக வச்சு எடுத்துக்கிட்ட மட்டன், 1 medium சைஸ் ஆனியன், சாப்டு ஆனியன், கொரியாண்டர் லீவ்ஸ், சில்லி ஃப்ளேக்ஸ், பெப்பர். சில்லி ஃப்ளேக்ஸ்னால் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ட்ரை சில்லியை மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டது தாங்க. அப்புறம் பாயில் பண்ணி எடுத்துக்கிட்ட ஒரு எக் அண்ட் பாயில் பண்ணி எடுத்துக்கிட்ட நூடுல்ஸ். ரேமன் ரொம்ப ஈஸியான ரெசிபிங்க. இதை எப்படி செய்கிறதுன்றதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு நான் தவாவை வச்சுக்கிட்டேன், அதில் ஆயில் ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, நான் சாப் பண்ணி வச்சுருக்க ஜிஞ்சரையும் கார்லிக்கையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஜிஞ்சரும் கார்லிக்கும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நான் 1 medium சைஸ் ஆனியனை ஆட் பண்ணிக்கிறேன். ஆனியன் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நான் மட்டன் ப்ராத்தை ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்ட மட்டனை ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டேஜில் நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க நூடுல்ஸை ஆட் பண்ணிடலாம். இது இன்னும் நல்லா கொதிக்கணும். இந்த கொதிக்கிற கேப்பில் நான் எங்கள் அம்மாக்காக ஒரு சாங்கை டெடிக்கேட் பண்ணுறேன். உள்ளம் என்றும் எப்போதும் உடைந்து போகக்கூடாது, என்ன இந்த வாழ்க்கை என்ற இன்னம் தோன்றக்கூடாது, எந்த மனித நெஞ்சுக்குள் காயம் இல்லை சொல்லுங்கள், காலப்போக்கில் காயம் எல்லாம் மறைந்து போகுமாயுங்கள். ஒளி தாங்கும் கற்கள் தானே மண்மீது சிலையாகும். தேங்க்யூ. நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் பெப்பர் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிச்சு வந்துருச்சு. ஆல்மோஸ்ட் நம்மளோட ரேமன் ரெடி ஆகிடுச்சு. நான் கடைசியாக கொரியாண்டர் லீவ்ஸை மேலே தூவிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ரேமன் ரெடி ஆகிடுச்சு. இதை நான் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றதை காட்டுறேன், நீங்களே பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ரேமன் ரெடி ஆகிடுச்சு. இது மேலே பாயில்டு எக்கை ஸ்லைஸ் பண்ணி போட்டுக்கிட்டேன். மேலே கொஞ்சோண்டு சில்லி ஃப்ளேக்ஸும் கொரியாண்டர் லீவ்ஸும் தூக்கிறேன். உங்கள்கிட்ட ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்ததுன்னா நீங்கள் ஸ்ப்ரிங் ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். எங்கள் கிட்ட ஸ்ப்ரிங் ஆனியன் இல்லாததுனால நாங்கள் கொரியாண்டர் லீவ்ஸை வச்சு டெக்கர் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ரேமன் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் கடைசியாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் விஜே விலாக்ஸ்.